இத்தாலி ஊடாக ஜெர்மன் செல்ல முயற்சித்த இலங்கை தமிழ் இளைஞனுக்கு நேர்ந்த கதி. இத்தாலி ஊடாக ஜெர்மன் செல்ல முயற்சித்த இலங்கை தமிழ் இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை இளைஞர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் புறப்படும் முனையத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு எல்லை அமலாக்கப் பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலந்து வதிவிட விசாவை பயன்படுத்தி மோசடியான முறையில் இத்தாலி ஊடாக ஜெர்மன் செல்ல முயன்ற இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நீர்கொழும்பில் வசிக்கும் 23 வயதுடைய தமிழ் இளைஞர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை 6:40 மணியளவில் கட்டார் நாட்டின் டோகா நோக்கி புறப்படவிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான UL 217 விமானத்தில் பயணிப்பதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தை அவர் வந்தடைந்துள்ளார். அங்கு இந்த இளைஞர் சமர்ப்பித்த ஆவணங்கள் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் குடிவரவு மற்றும் குடியகல்வு எல்லை அமலாக்கப் பிரிவின் அதிகாரிகளிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டார். அங்கு நடாத்தப்பட்ட தொழில்நுட்ப சோதனையில் இந்த போலந்து குடியுரிமை விசா போலியான தகவல்களுடன் தயாரிக்கப்பட்டது என்பது தெரிய வந்துள்ளது. பின்னர் அந்த இளைஞரிடம் நடாத்திய விசாரணையில் தரகர் ஒருவரிடம் 40 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த விசா ஏற்பாடு செய்யப்பட்டது என்று தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரின் பயணப்பொதிகளை அதிகாரிகள் சோதனை செய்ததில் 2 போலி குடிவரவு முத்திரைகள், 1 இலங்கை குடிவரவு முத்திரை மற்றும் கல்ப் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் போலி விமான டிக்கெட் மற்றும் 1 கடவுச்சீட்டையும் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். குடிவரவு குடியகல்வு எல்லை கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் இந்த இளைஞனை கைது செய்து மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. Thank you.